are watching indianewstimer.com. அனைவருக்கும் வணக்கம். நான் மைம் கோபிங்க. பெரும் மகிழ்ச்சி உண்மையிலே முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும். உடல் நம்ம அனைவருக்கும் பெரிய நன்றி. காலப்பட நன்றி சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயம் இருக்கு. அதுக்கு முன்னாடி குணா தம்பிக்கு பெரிய வாழ்த்து சொல்லணும். ஏன் அப்படின்னா, நாங்கள் சொன்ன உடனே உங்களெல்லாம் எல்லாரையும் ஒருமைப்படுத்தி ஒரு இடத்துல கொண்டு வந்து பெரும் மகிழ்ச்சி உண்மையிலே. தம்பிக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு உதவி போனாலும் முதல்ல எஸ் தான் சொல்லுவாங்க, நோ சொன்னதே கிடையாது. குணா தம்பியா, நாங்கள் நிறைய என்ஜிஓ ஷோ பண்ணுவாங்க, பணம் சொல்ல தம்பிக்கு சொல்ல தம்பியா இந்த மாதிரி பணம் பெருசாக இல்லைங்க அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன், நான் கூட்டு வாங்க அப்படின்னு அவங்கள எல்லாருமே ஒரு 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 பெரிய மேடை கொடுத்து அவங்களை பெரிய அறிமுகப்படுத்தி அவங்களுக்கான ஒரு ஒரு விஷயம் பண்ணுறது பெரிய காரியம். அதுக்கு குணா தம்பியை நான் எப்பவுமே கடவுள்பட்டிருக்கேன் நம்பிக்கை, அதுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்றைக்கி என்னை வந்து இந்த ஓவிய கண்காட்சிக்கு வந்து திறப்பு விழாக்காக கூப்பிட்டாங்க, எங்கள் எல்லாரையும் நண்பர்கள். அதனால் இது திறப்பு விழா சொல்கிறத விட எங்களோட ஃபேமிலி ஷோ தான் சொல்ல முடியும். நாங்கள் அதுக்காக வந்து பெரும் மகிழ்ச்சி. இது இது துவக்கம் தேவைப்படுது. அதனால் இது இது அறிமுகப்படுத்துறது ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல மேடை. இந்த மேடையை நான் எப்போதும் மேடையை தான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இது பதிவு, அழகான பதிவு. இந்த பதிவு எப்போதுமே இருக்கணும். இளையராஜா என்னோட நண்பன். நான் வளராத காலகட்டத்துலேருந்து, நான் கஷ்டப்பட்ட காலகட்டத்துலேருந்து எல்லாம் ஒன்று தான் இருந்தோம். அப்படி இருந்து ஒரு காலகட்டம் மாறி அதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு ஒரு அடையாளம் கிடச்ச பிறகு, அப்போது அந்த அடையாளத்து மூலயமா எங்களுக்கு கிடச்ச அடையாளம் தான் ராஜன் சார். அவங்க வந்து யூஎஸ்க்கு இருந்தாங்க, அவங்க ஒர்க் ஷாப்புக்காக போயிருந்தான், யூஎஸ் போயிருந்தான். அப்போ சார்கிட்ட பேசணும்னா, சார் தமிழ் மேலே பெரிய பட்டிருக்கேன், தமிழ் ஆளுநர் பெரிய எப்போதுமே அழகாக தமிழ் பேசுவாங்க, அவங்க பேசுகிற வார்த்தைகள் பேசுவாங்க, பேசுகிற தெரியவங்களுக்கு அவங்க பேசுகிறவங்க கேட்கணும்னு தோணும் அப்படின்னு. என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற சொல்ல, அங்கே சொன்னாங்க, இது மாதிரி நான் யூஎஸில் இது மாதிரி தமிழ் சங்கத்துக்காக நாங்கள் அப்படி இருக்கோம், தமிழை வளர்க்குறதுக்காக நாங்கள் விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் அறிமுகம் ஆகணும். அப்புறம் சுடியில் வந்தாங்க, சுடியில் நடக்கிற விஷயம்லாம் பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் வணக்கம் பண்ணி தண்ணி கொடுத்து பழமையை கற்றுக் கொடுத்துருங்க எப்படி அப்படின்னா, இது நல்ல விஷயம். இது எப்பவுமே கூட இந்த விஷயம் தானே, ஒரு மனுஷனுக்கு முக்கியத்துவம் நம்மளோட அடையாளம் தான், எங்களோட முன்னோர்கள் கூட அடையாளம் பெரிய அடையாளங்க, அதை மறக்கக்கூடாத விஷயத்துக்க. அதுக்காக தம்பியில் ரெண்டு பேரும் ஒர்க் ஷாப்பாக கூப்பிட்டு வந்தாங்க, ஒரு 15 நாள் இங்கே கூப்பிட்டு வந்து பெரியவங்க மட்டும் கிளாஸ் விட்டுருக்காங்க. மொழி இப்போ தமிழ் பேசி தமிழில் குரல் சொல்கிறாங்க, குரல் சொல்லுவாங்க, அது கற்று சொல்லுவாங்க, தமிழ் அழகாக கற்றுக்கிட்டாங்க. அது மூலிமா ஒரு ஒர்க் ஷாப் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே ஹைதராபாத்தில் பண்ணுற பிளான் தான் உங்களுக்கு. நேற்று நைட்டு எங்களை சொல்ல சொல்ல, இது மாதிரி விஷயம் தான் இளையராஜா ஃபோன் பண்ணே, இது மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்னு. அப்படி இல்லை, இல்லை குணானை கூப்பிட்றேன், குணானை ஃபோன் பண்ணி சொல்லணும்னு. குணா ஓகே, அவ்வளோ தான் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டாங்க. இவ்வளோ பேரை எல்லாரும் ஒருங்கிணைச்சு பண்ணுறது பெரிய காரியம். ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு போயிட்டா தம்பியா, அது பெரும் மகிழ்ச்சி உண்மையிலே. இந்த துவக்கம் உண்மையில் நல்ல துவக்கம். இவங்களுடைய மனைவியாக வரைஞ்ச ஓவியம் தான் எல்லாமே. இது என்ன ஓவியம் அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு எனக்கு அறிவியலைங்க. இது இளையராஜா சொல்லுவான். ஏன் அப்படின்னா, எனக்கு பார்க்கப்பட்டு தெரியும், ரசிக்கப்பட்டு தெரியும். இது எதில் வரைஞ்சிருக்காங்க, எப்படி வரைஞ்சிருப்பாங்க, என்னடா அவங்க கூட படைக்கிறது எதோ கற்றுக்க மாட்டியா நினைக்கலாம் நிறைய பேர். நான் கற்றுக்க நினச்சிங்க, ஆனால் அவங்களுக்கு ஏறது குத்திக்கு. ஏன்னா என் வேலை அறிவில்ல, இந்த நடிக்க போகிறதுனால எனக்கு ஓவியம் தெரியலைங்க. அவன் வரைக்கும் நான் பார்ப்பேன், ரசிப்பேன், நிறைய விஷயம் சொல்லுவேன், நான் கிரிட்டிக்ஸ் நிறைய சொல்லுவேன், என்னடா ஓவியம் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு. அந்த ஓவியம் எனக்கு பரிச்சமான ஓவியம் அப்படின்னா, இந்த ஓவியத்தோட படைக்கிருக்கேன், ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கை பெரும் வாழ்க்கைகள். தங்கச்சிமா வந்து இவரோட மனைவி, எனக்கு தங்கச்சி, அவங்க நான் ரொம்ப தான் அப்படி தான் இருக்கும். தங்கச்சிமாவோடைய எண்ணங்கள் ரொம்ப அழகு, அவங்களோட சிந்தனை ரொம்ப அழகு, ரொம்ப ரொம்ப எல்லாம் மேன்மக்களாக இருப்பாங்க, இன்னொரு மேன்மக்களாக தான் இருப்பாங்க, பேசுவது தெரியும். அதனால இந்த பதிவு ரொம்ப அழகான பதிவு. இது நான் வந்தமைக்கு பெரும் மகிழ்ச்சி உண்மையிலேயே. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி. வணக்கம்.
என் பெயர் ஷீலா ராஜ். நான் நியூயார்க்லேருந்து வந்திருக்கிறேன். கடந்த 20 ஆண்டாக நான் வந்து இந்த ஓவியம் வரைஞ்சிட்ருக்கேன். முதல்ல நான் ஓவியம் வரையும் போது என்னன்னா பூ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதை எடுத்து மண்ணை எடுத்து பூ எடுத்து கம்பேர் பண்ணி ரொம்ப வரைஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே அதில் சாதனை பண்ணி ஷீலா ராஜ் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபேஸ்புக்கில் ஒரு என்னோட பேஜ் கிரியேட் பண்ணி ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக அதில் போய் அப்புறம் ஸ்கூல் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் நியூயார்க் வந்து ஒரு புதிய ஓப்பனிங்காக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ட்ராவலில் இருந்தேன், ஆர்ட் ட்ராவலில். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து அதுலவும் நான் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஷீலா ராஜ் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடினீங்கன்னா என்னோட சோஷியல் மீடியா எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதில் நீங்கள் நான் பண்ணுற அந்த டெமோஸ் எல்லாம் பார்க்கலாம். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கோல்டு கம்போசிஷன் எடுத்து நான் பண்ணியிருக்கிறேன். அண்ட் தென் கலர் வேரியேஷன் அண்ட் அந்த கம்போசிஷன் எல்லாம் வந்து நேச்சர்லேருந்து எடுத்து நேச்சுரலாக கம்போஸ் பண்ணது. இது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா பிரேசில்லேருந்து கற்றுக்கிட்டேன் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு. அதுக்கப்புறம் நானே இந்த ஃபேஸ்புக் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் நிறைய பேருக்கு டீச் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நிறைய டிவிஸ்லலாம் ஷோஸ் கொடுத்து எப்படி இந்த டெமோ கொடுக்குறது, ஒரு ஷார்ட் டெமோ இங்கேயும் முடிஞ்சால் நாளைக்கு நான் காட்ட போகிறேன் அந்த டெமோவை. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு ஆர்ட் எடுத்துக்கிட்டு நான் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேங்க. So it's very happy. I'm really happy to be here today and honored like this. My art is really honored. Romba sandoshama irukku. Ivlo short time la Chennai la ivlo edirpaarpu ivlo per varuvaanga appadi endukku na idire paakala. I'm really happy. Thank you again. And the edam kudutha annanukku romba romba thanks. Rajendra annaku my special thanks. Ella Raja sir ku Gopi annaku once again I really thank them all. அவங்க எல்லாம் இல்லனா இந்த நாள் நடந்தே இருக்காது. Really thank you. வணக்கம். என் பேர் ராஜாமணி டேவிட். இவங்க என் மனைவி ஷீலா ராஜ். நாங்கள் 20 ஆண்டாக அமெரிக்கில் இருக்கோம். எப்போவுமே தமிழ்நாடு கூட ஒரு எப்படி சொல்கிறது, எப்போவுமே தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் போனவங்களுக்கு எல்லாமே ஒரு தமிழ் மேலேயும் தமிழர்கள் மேலேயும் பெரும் பற்றோடு இருக்கும். அது தமிழை வளர்க்குறதுக்காக பல வேலை நாங்கள் நியூயார்க்கில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இதில் என்னுடைய மனைவி வந்து ஜல்லிக்கட்டு நேரத்தில் நிறைய பேனர்ஸ்லாம் அமெரிக்கில் பண்ணாங்க. நானும் இங்கே வந்து போட்டோகிராஃப்லாம் பண்ணியிருந்தேன். சமயமாக ஒரு 20 ஆண்டு இவங்க சமயம் 20 ஆண்டாக பண்ணாங்க. சமயம் நாங்கள் சென்னையில் ஒரு முறை கூட இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்ததில்லை. தான் முதன் முறை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வரவேற்பு பண்ணு. இவங்க ஹெட் டெவலப் பண்ணியிருக்காங்க. பிரேசிலில் கற்றுக்கிட்டாங்க. பிரேசில் போய் ஆர்ட் ஷோ பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் நியூயார்க்கில் இவங்க இவங்களுடைய இது வந்து பல லைப்ரரியில் வந்து இவங்களை கூப்பிடுவாங்க. அதனால் நிறைய டெமோ பண்ணியிருக்கோம். இந்த முறை நாளைக்கு டெமோ பண்ணுறவங்க உங்களுக்கு நேரம் கிடைச்சா வந்து பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான ஆர்ட். வழக்கமாக எல்லாருமே கேன்வாஸில் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா துணியில் பண்ணியிருப்பாங்க. இது வந்து துணியில் பிரிண்ட் மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப வேகமாகவும் பண்ண முடியும். வழக்கமாக இந்த ஆர்ட் வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். இது பிரிண்டில் ரொம்ப கவர்ந்துருச்சு. அதனால் நாங்கள் எதாச்சும் நாங்கள் கொண்டு வந்தோம். நேற்று அண்ணன் சில விஷயங்கள் சொன்னோம். கோபியன் இல்லைன்னா இது வாய்ப்பே கிடையாது. கோபியன் ரொம்ப நன்றி. அப்புறம் இளையராஜா இல்லைன்னா அவர் தான் கோபி அறிமுகப்படுத்துது. அவங்க ரெண்டு பேரும் டாப் பீப்புள். அதுவும் இளையராஜா அவங்க படம் பிடிக்கும் சொல்லவே தேவையில்லை. அவங்களுடைய சிஷி ஆகிட்டாங்க இவங்க இப்போ. அதனால் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன். முடிஞ்ச பையன் எல்லாத்தையும் உங்களுடைய ஆர்ட் எல்லாம் முடிஞ்சால் கொஞ்சம் படம் எடுங்க, கமெண்ட் கொடுங்க எப்படி இருக்குது, இன்னும் எப்படி பண்ணலாம்னு உங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நன்றி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு இந்தியா நியூஸ் தமிழ் .com.